சமச்சீர் கல்வியை திமுகவினர் அரசியலாக்க பார்ப்பதை பற்றி உங்கள் கருத்து என்ன அரியலூர் மாவட்டம் உடையார் பாளையத்திலிருந்து ந பஞ்சநாதன் முதல்ல சமசீர் கல்வி சமசீர் கல்வினே சொல்றீங்க சமசீர் கல்வியே கிடையாது கலைஞரும் சரி பத்திரிகையிலும் சரி அவரை சார்ந்த பத்திரிகைன்னு சொல்றாங்க இது பொதுப்பாட திட்டம் நீங்க கேஸ் கூட எப்படி கொடுத்துருக்காங்க காமன் சிலபஸில் தான் கேஸ் கொடுத்துருக்காங்க ஆக கல்வியில் இவங்க வந்து கேச கொடுக்கல இவங்க புரியாமல் அதை பேசுகிறாங்க சமசீர் கல்வி நான் சொன்னது சமசீர் கல்வி என்பது சம வாய்ப்பை முதல்ல உருவாக்கி தரணும் எங்கே சம வாய்ப்பு உருவாக்கி தந்துருக்காங்க அஞ்சு தடவை நான் முதலமைச்சர் இருந்தேன்னு கூப்பிட்டு கொண்டு வந்து விழா தான் எடுக்கிறாரே கலைஞர் இருந்தவரை இன்னமும் இந்தாருக்கு சென்னைக்கு தாண்டி ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ள மரத்தடிக்கில் தான் பள்ளிக்கூடம் நடக்குது நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு தமிழ்நாடு பூரா சுத்தம்போது மரத்தடிக்கில் தான் பள்ளிக்கூடம் நடக்குது அப்புறம் கேள்வி எப்படி இருக்கும் சம வாய்ப்பை முதல்ல உருவாக்குங்க இது முதல்ல பொதுப்பாட திட்டம் பொதுப்பாட திட்டத்துக்கு தான் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க நான் இப்போவும் சொல்கிறேன் காமன் சிலபஸ் அந்த திட்டத்தில் தான் பண்ணுறாங்க கலைஞர் அவர்கள் சும்மாவாவது குதிக்கிறார் அதே மாதிரி நான் என் தெருவில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டேன் என்னம்மா இந்த மாதிரி பாட புஸ்தகம் வரலங்கிறீங்க என்ன நட என்ன அங்கிள் நீங்கள் வேற நாங்கள் இன்றைக்கி எட்டாவது படிக்கிறோம் நாலாவதுக்கு சொல்லி தர பாடம் தான் எட்டாவதில் இருக்குது அப்ப நாங்கள் என்ன சும்மா தானே இருக்கணும் நாலாவதுலேயே படிச்சுட்டு வந்தால் எட்டாவதுல படிப்படினா நாங்கள் இங்கே படிக்கிறது அதனால சும்மா இப்போ அங்கே சும்மா இருந்தாலும் ஒன்று தான் இங்கே சும்மா இருந்தாலும் ஒன்று தான் படிக்காமல் இருந்தாலுங்கிறாங்க அளவுக்கு ஒரு மோசமான கல்வியை தான் கலைஞர் அவர்கள் கொடுத்துருக்காரு அது என்ன சொல்கிறாரு கவிஞர் கனிமொழியின் கவிதை ஆராய்ச்சிங்கிறார் அவங்க திகார்ஜியில் இருக்கிற பற்றி ஆராய்ச்சியாக எதை ஆராய்ச்சி பண்ணுறது இந்த பக்கம் டிவியும் பேப்பரும் அவங்க திகாரத்தில் இருக்க பற்றி ஆராய்ச்சி பண்ணால் படிக்கிற பிள்ளைய வந்து இதை ஆராய்ச்சி பண்ண படிப்பில் வந்து எந்த உண் அதாவது சத்தான உணவு கொடுக்குற மாதிரி சத்தான கல்வி இல்லை இன்றைக்கி படித்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் இன்றைக்கி நார்த்துக்கு போன ஒரு ஐஐடியோ ஐஐஎம்ஓ எதுக்குமே நம்மளால் போக முடியாது இப்போ சொல்லிக் கொடுக்குற பாடம் சும்மா ஒரு கிளர்க்குக்கு தான் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன் இப்போ கூட பாருங்கள் இவங்க இவங்க எவ்வளோ மோஸ் கல்வியை பற்றி ஏன் இவங்க சொல்லலைன்னா ரெண்டு மூணு நாளாக ஆங்கில பத்திரிகையில் கூட வருது அதாவது மருத்துவ படிப்புக்கு கிரேஸ் மார்க் ஒரு அஞ்சு மார்க் போடலாம்னு ஒன்று இருக்குது மொத்தத்துக்கு தான் போடணும் அஞ்சு மார்க் இவங்க என்ன பண்ணுறாங்க அஞ்சு மார்க் வாங்கின ஒருத்தனுக்கு ஐம்பது மார்க் போட்டு விட்டாங்க யூகே கவுன்சிலேருந்து கேட்டிருக்காங்க அதாவது இங்கிலாந்துலேருந்து கேட்டிருக்காங்க இந்த மருத்துவ படிவு எப்படி செல்லும் இது வந்து டாக்டர் சீட்டர் கொடுத்த தப்புங்கிற அளவுக்கு ஒரு கவலமான ஒரு சூழ்நிலை நீ உருவாக்கிட்டுருக்க ஆக சமச்சீர் கல்வியை படித்தால் இதான் நிலமை நம்ம எந்த ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டை விட்டு போ தாண்ட மாட்டேங்கிறோம் அப்படி இருக்கும்போது சமச்சீர் கல்வியை படிப்படினா ச முதல்ல நான் இப்போவும் சொல்கிறேன்னு இது பொதுப்பாட திட்டம் சமச்சீர் கல்வி இல்லை சம வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க இங்கே எப்படி எப்படி ஏழு கிளாஸுக்கு ஏழு வாத்தியார்கள் இருக்கிற மாதிரி கிராமப்புறத்தில் இருக்க பிள்ளைகளுக்கும் ஏழு கிளாஸ் நடத்தணும் ஏழு வாத்தியார்கள் இருக்கணும் வாத்தியார்கள் இல்லை இந்த ஸ்கூல் ஒழுங்காக கட்டி கொடுக்கல மதர்ச்சோர் ஒழுங்காக கட்டி கொடுக்கல ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க நல்ல கல்வியை கொடுக்கணும் நான் கூட்டணி கட்சிக்காக இதை பேசணும் உண்மையை பேசுகிறேன் நான் என் தெருவில் இருக்கிறவங்களையும் பக்கத்து தெருவில் இருக்கிறேன் என்கிட்ட எத்தனையோ படிக்கிற பிள்ளைகளையும் எல்லாரையும் நான் கூப்பிட்டு எல்லா அம்மாக்களையும் என்கிட்ட வந்து மனு கொடுக்குமோ அவங்கள்கிட்ட கேட்குறேன் பிள்ளைகிட்ட கேட்குறேன் அப்போ உங்க சொல்றாங்க எல்லாருமே இது சரியான கல்வி இல்லைங்க நல்ல கல்வியை கொடுக்க சொல்லுங்க அதற்குத்தான் தமிழக அரசும் போராடுது நல்ல கல்வியை உங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கணுங்கிறது அதை புரிச்சு கலைஞர் அவர்கள் மாணவர்களை ஒருநாள் பள்ளிக்கூடத்தை புறக்கணிக்க வேண்டும் என அறப்போராட்டம் அறிவித்தாரே கேப்டன் சேலத்திலிருந்து ரேவதி கலைஞர் கலைஞர் அவர்கள் கட்சிக்கு தலைவர் எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்லணும் அப்ப கலைங்க கட்சிக்கு தலைவருங்க ஒரு பெரியவர்னே வச்சுக்கோங்களேன் வயதில் மூத்தவர் பிள்ளைகளை படிக்க போனால் வெளியே வான்னு சொல்லுவாங்களே இவர் என்ன பண்ணணும் கலைஞர் அவர்கள் கட்சியின் தொண்டர்களை வைத்து போராட்டம் நடந்திருக்கணும் ஏன் கட்சியின் தொண்டர்களை வைத்து ஒரு போராட்டம் நடத்தலை அப்படின்னா கட்சி தொண்டர்களாக நிப நில அபகரிப்பு வழக்கு பல ஊழல் வழக்கில் எங்கெங்கோ ஓடி இருக்கிறாங்க ஆள் இல்லை ஆகையினால தான் இவர் மாணவர்களெல்லாம் தயவுசு கொடுத்து போகாதீங்க ஆசிரியர்லாம் எல்லாம் பள்ளிக்கொடுத்து போகாதீங்கன்னு இழுக்கிறார் இவருடைய கல்வி என்னமோ இவர் கல்விக்காக பாடுபட்ட தந்தை நீ நான் ஏற்கனவே இவரை சொல்லியிருக்கேன் மீட்டிங்கில் பிறகு இவர் எதுலேயுமே சம்மந்தப்படலை ஒரு தமிழ் இனத்தையே அழித்த தலைவர் தமிழ் தலைவர் இளைஞர்களை வாழ்கிற தமிழர்களும் அழித்தவர்னு ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ தமிழ்நாட்டில் படிக்கிற மாணவர்கள் அழிக்கிறதுக்கு வந்திருக்கார் ஆசிரியர்கள் அழிக்க வந்திருக்கார் அதனால் இவரை நம்பி யாரும் பின் போகாது இப்போ பின்னாடி போகாதீங்க இவர் எப்படின்னா இந்த பெப்பர் மண்டு விட்டாய் பிள்ளை ஏமாற்றிட்டு போகணும் ஒரு கதை அப்போ பார்ப்போம் அது மாதிரி தான் இவரும் அதனால் இவரை நம்பி யாரும் போகாது இலங்கையில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டணி ஒரு லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போதும் ராணுவ அடக்குமுறையையும் மீறி அதிக இடங்களில் வெற்றி பெற்றதை குறித்து உங்கள் கருத்து கனடாவிலிருந்து தமிழ் பிரியன் தமிழ் தேசிய கூட்டணி வெற்றி பெற்றதுக்கு எனது சார்பாகவும் எனது கட்சியின் சார்பாகவும் அதில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வெற்றி பெற்றிருக்காங்க அந்த வெற்றிகளை அவங்க சந்தோஷமாக இருக்காங்க சந்தோஷத்தில் நானும் பங்கு பெறுகிறேன் அதே மாதிரி அங்குள்ள பிரச்சனைகளை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் இலங்கை அரசு பேசி இந்திய அரசு அதற்கு தேவையானதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து முன்னாள் உளவுத்துறை தலைவர் ஜாபர் சேட் வீடு மற்றும் நில மோசடி செய்திருப்பது குறித்து உங்கள் கருத்து என்ன கேப்டன் செங்கல்பட்டிலிருந்து அருண்குமார் போலீஸுக்கு ஒரு வாசகம் இருக்கு உங்கள் நண்பன் அப்படின்னு அது ஒரு பெரிய பதவியில் இருக்க ஒரு ஒரு போலீஸ் அதிகாரி உங்கள் நண்பனாக இல்லை எல்லாருக்கும் விரோதியாக தான் இருந்திருக்காரு ஆளுங்கட்சிக்கு மாத்திரம்தான் நண்பனாக இருந்திருக்கார் ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி இப்படி இருக்கணும் அந்த துறைக்கு எப்படி இப்படிலாம் இருக்கணும்னு எடுத்துக்காட்ட நம்ம தவிர இப்படி இப்படி தான் இருக்கணும்னு அவர் காட்டியிருக்காரு இந்த மாதிரி ஒரு மோசமான அதிகாரி இருக்கிற வரைக்கும் நாடு உறுப்பிடுமா உருப்படவே உருப்பிடாது பொதுவாக கலைஞர் அவர்கள் சொன்னார் மோர் விற்கிற பொம்பளை கூட செல்ஃபோனை வச்சுருக்காங்க அதில் மோர் மோருன்னு கூப்பிடுமா மோர் மோருன்னு சொ சொல்லி கூப்பிட்றத விட வேற பேசிக்கிட்டே போவாங்க மோர் மோருன்னு சொல்கிறத கூட மறந்துடுவாங்கன்னு அப்படிப்பட்ட செல்ஃபோனை ஒட்டு கேட்குறது யார் என்றால் இந்த ஜாஃபர் சேட் நீங்கள் சொல்கிற இவர் கலைஞர் பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிறாரு அந்த பெரிய மனுஷன் இந்த ஜாஃபர் சேட் என்ன சொல்கிறாரு கேட்டுக்கிட்டு தான் ஆடுவார் ஆகையனால இது மிகப்பெரிய தவறு செல்ஃபோனை என்ன எதுக்கு வச்சிருக்காங்க ஏதோ மனசு விட்டு ஹலோ என்ன எப்படின்னு இதை கூட ஒன்று கேட்குறாரு இதை விட ஒரு கேவலமான ஒரு தொழில் வேறு என்னவாக இருக்க முடியும் நில அபகரிப்பு மற்றும் ஆழ்கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை மத்திய அமைச்சர் மூக அழகிரி தேசிய கொடியோடு சைரன் காரில் சென்று சிறையுனல் பார்த்தது சரியா கேப்டன் கோயம்புத்தூரிலிருந்து பிரபாகரன் ஓ மத்திய அமைச்சர் தேசிய கொடியோட பாளையங்கோட்டை சிறைச்சாலைக்கு போனது தப்பு ஏன் தப்பு அப்படிங்கிறத நான் சொல்லலை அங்கே உள்ள எதிர்க்கட்சியில சீமா பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா வீரபாண்டி அறிமுகம் தேசிய கொடியோட போனார் அதுவும் தவறு என்னடா விஜயகாந்த் தவறு தவறுன்னு சொல்கிறாருன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழில் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படி இல்லைன்னா இன்னொரு பழமொழி இருக்கும் அப்பனுக்கு பிள்ளை தப்பாக பிறந்திருக்காங்க ராஜாவை தூக்கி உள்ளே போட்டிருக்கும் பொழுதே திகார் இருக்கும்போது இவர் குற்றமற்றவர் பேசுனவர் தான் இந்த கலைஞர் அதே மாதிரி இவரும் சிறைச்சாலைக்கு வந்திருக்காரு உள்ளே போயிருக்காரு தேசிய கொடியாடை வந்தார் உள்ளே போய் பார்த்தார் வெளியே வந்து நான் நண்பர்களை பார்த்துக்கிட்டு வருகிறேன் நண்பர்கள் யார் அயோக்கியத்தனம் பண்ணவங்க அட்டூழியம் பண்ணவங்க நில அபகரிப்பு வழக்கில் போனவங்க குண்டா சாக்கெட்டில் இப்போ உள்ளே போட்டிருக்காங்க ரெண்டு பேர் ஆக அவரே ஒரு நண்பர்கள்லாம் இவர் எப்படிப்பட்டவர் நீங்கள் புரிஞ்சுக்கி அதை பற்றி நான் என்ன சொல்கிறது அழகிரியை பற்றி நீங்களே புரிஞ்சுக்கி வீரபாண்டி ஆறுமுகத்தை மூக்க அழகிரி நேரில் சென்று சந்தித்ததில் ஏதேனும் அரசியல் உள்நோக்கம் உண்டா கேப்டன் இருந்து ஆங்கில பேராசிரியர் இந்திரா ஆண்டனி மேரி அரசியல் உள்நோக்கம் இருக்குது இருக்கிறனால தான் அழகிரி வேகமாக போய் பார்த்துருக்காரு உடல் நலம் விசாரிக்கிறதுக்காக போனார்னு அவர் சொல்கிறார் அதெல்லாம் பொய் உடல்நலம் வந்து அவருக்கு இன்னும் தெரியாமையாக இருக்குது ஒரு கட்சிக்குள்ளே இருக்கு அரசியல் சண்டை அதை விட இன்னும் சொல்லப்போனால் வாரிசு சண்டை நடக்கும் யாருக்கு யார் சப்போர்ட் பண்ணணுங்கிறக்கா இவர் ஒரு கூட்டத்தை சேர்க்குறாரு ஸ்டாலின் ஒரு சூ கூட்டத்தை சேர்க்குறாரு ஆக அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் நடக்கிற வாரிசு சண்டை தான் இப்போ போய் பார்த்ததோட உள்நோக்கம் வேறு ஒன்றும் கிடையாது ஏழைகள் தோழாவாவா எங்களை கக்கவாவா வீறு கொண்டு வீரு கொண்டு வெற்றி காணவாவா புத்தன் காந்தி எல்லாம் இணைந்த இதயம் கொண்டவன் அநீதி அழித்து நீதி காக்க புதிய உதயம் கண்டவன் அரசியல் நிலவரம் குறித்து மக்கள் கேள்விகளுக்கு கேப்டன் விஜயகாந்த் பதிலளிக்கிறார்